ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பார்பேரியன். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவியா இருந்தாலும் பயங்கரமான ஹாரர் மூவி, கொஞ்சம் வித்தியாசமாவே எடுத்திருக்காங்க. வேற வழியே இல்ல, நிறைய ஹாரர் மூவிஸ் தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த சஸ்பென்ஸ்ஃபுல் ஹாரர் மூவியோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைச்சி ஒரு ஊருக்கு வரா. ஹோட்டல் ரூம்ஸ்ல எல்லாம் தங்கினா சரிப்பட்டு வராது, ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கலாம்னு வாடகைக்கு எடுத்துட்டு அந்த ஊருக்கு வரா. அவ அந்த ஊருக்கு வந்து சேரும் போது நைட் ஆயிடுது. சரின்னு அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வீட்டோட கதவு சாவி எங்க இருக்கும் எல்லா டீடைல்ஸும் மெசேஜ்ல வந்து அந்த மெசேஜ பார்த்துட்டு அதுல இருக்க பாஸ்வேர்டை டோர் கீல என்ட்ரி பண்ணி பாக்குறான். பட் அது ஆக்சஸ் ஆகல. உடனே சம்பந்தப்பட்டவங்களுக்கு கால் பண்ணி பாக்குறான், அவங்க எடுக்கவும் இல்ல. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல ஆப்போசிட்ல இருக்க வீடுகள் எல்லாத்தையும் பாக்குறான், எல்லா வீடும் இருட்டா இருக்க மாதிரியே இருக்கு. சரி, வேற வழி இல்ல, சிட்டிக்குள்ள போகலாம்னு கார்ல ஏறி உட்கார்றா. இவ எந்த வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டுல திடீர்னு லைட் எறிகிற மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள இன்னொரு ஆள் இருக்காங்க, யாரு என்னன்னு எட்டி பாக்குறா. சரின்னு காலிங் பெல் அடிச்சோன்னா அவன் வெளியில வரா. என்ன ஏதுன்னு விசாரிச்சவ, அந்த வீட்டுல தங்கினாலா இல்ல வெளியில போய் ஹோட்டல் ரூம்ஸ்ல தங்கினாலா, அந்த ஊர்ல அவளுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த வீட்டுக்குள்ள போனவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் இந்த கதை. இது பயங்கர த்ரில்லிங்கா பயங்கர சஸ்பென்ஸ் ஃபுல்லா எடுத்திருக்கிறதுனால கடைசி வரைக்கும் பாருங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த பொண்ணு அந்த காலிங் பெல் அடிக்கிறான், அவன் வெளியில வர. வந்தவன், ஏங்க நானும் புக் பண்ணிருக்கேன் இந்த வீட்டை, நீங்களும் புக் பண்ணிருக்கேன் சொல்லிருக்கீங்க. வெளியில வந்தா அவளுக்கு இந்த வீட்டுல ஆல்ரெடி ஒரு ஒயின் பாட்டில் இருந்திருக்கு, அதை ஓபன் பண்ணி வச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு, சரின்னு அவளும் அக்செப்ட் பண்ணிட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க, நல்லதா பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரூமுக்குள்ள தூங்குங்க அப்படின்னோட, வேணா வேணா நான் ஹால்ல தூங்குறேன் அப்படிங்கிறா. ஒரு பொண்ணு ஹால்ல படுத்து தூங்குறதுக்கு எனக்கு மனசு இடம் கொடுக்கல, நீங்க போய் ரூம்ல தூங்க, நான் வெளியிலே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில படுத்து தூங்குறான். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு எழுந்து போய் லைட்டா பாக்குறா, இவளோட பெட்ரூம் கதவு திறந்து கிடக்கு. வெளியில ஹால்ல அவன் படுத்து தூங்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அவ அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா போனு எல்லாமே ரூமுக்கு வெளியில
தான் இருக்கு. வீட்டோட சாவி கூட அவள்கிட்ட தான் இருக்கு. சரி, அவன் வெளியில போனவன் உள்ள வந்தா தானே இவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்கு, அதை தள்ளி தள்ளி பாக்குறா. அது வீட்டு வாசல் கிட்ட இருக்கிற பேஸ்மெண்ட் கிட்ட இருக்க மாதிரி இருக்கு. சரி, நான் அங்கவே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவ அந்த ரூம்ஸ்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறா. ஒரு பெரிய பாட் மாதிரி இருக்கு, அந்த பாட்டை நவுத்தி வச்சோன்னு ஒரு ரோப் தொங்கிட்டு இருக்குங்க. அந்த ரோப்பை லைட்டா இழுத்து பாப்பாங்க. வித்தியாசமா அந்த ரூம்ல செவரே ஒரு கதவு மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க, அது ஓபன் ஆகுது. விக்கிட்ட ஒண்ணுமே இல்ல, லைட் கூட இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்க கண்ணாடி எடுத்து வச்சு லைட்டோட பிம்பம் இருக்கு இல்லைங்களா, அதை காமிச்சா கொஞ்சம் வெளிச்சம் தெரியும் இல்லைங்களா, அந்த கண்ணாடியை முட்டு கொடுத்து பேஸ்மெண்ட்ல இறங்க ட்ரை பண்றா. இறங்கி உள்ள போயிருப்பா. உள்ள போய் பார்த்தோன்னா ஒரு பெட் இருக்கு, பக்கத்துல ஒரு கேமரா இருக்கு. சைக்கோ கில்லர்ங்களா டார்ச்சர் பண்ணி கொள்ளுவாங்க இல்லையா, அது மாதிரி இடம் அது. அது மட்டும் இல்லங்க, ஒரு பக்கெட்டும் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே ஐயோ நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு நினைச்சவளுக்கு பேரதிர்ச்சி. இன்னொரு கதவு இருக்குங்க, அதை திறந்து பார்த்தா ஒரே குகை மாதிரி போதுங்க. கும்பம் இருட்டு, என்ன பண்றதுன்னே தெரியல இவளுக்கு. கடகட கடகடன்னு வெளியில வந்தவ திருப்பியும் அந்த அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் விண்டோ இருக்கு இல்லைங்களா, அதை தட்டி தட்டி பாக்குறா. அந்த சமயத்துல வெளியில போனவனும் வெளியிலேயே நின்றுட்டு இருக்கான், ஏன்னா அவங்கிட்டதான் சாவி இல்லையே. இவ ஜன்னல புடிச்சு தட்டு தட்டுன்னு தட்டினோன்னு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல நாங்க லாக் ஆயிட்டேன், சாவியும் என்கிட்டதான் இருக்குன்னு அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்றான் அந்த கண்ணாடியை திறக்கிறதுக்கு. இவ சாவியை கொடுத்தோன்னு உள்ள வந்துடுறான். உள்ள வந்த உடனே முதல்ல நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனோம். சைக்கோ கில்லர் டார்ச்சர் பண்ற மாதிரி ஒரு ரூம் இருக்கு, பக்கத்துலயே பெட் இருக்கு, பெட் எல்லாம் பிளட்டா இருக்கு, பக்கத்துலயே ஒரு பக்கெட் இருக்கு. என்னால இங்க இருக்க முடியாதுப்பான்னு பேக் எடுத்துட்டு கடகடன் ஓடுறா. ஏ பொறுமையாரு பொறுமையாரு, நான் இன்னும் இந்த ரூம்குள்ள வந்து எதுவும் பாக்கல, எதையோ பார்த்தேன்னு சொன்ன, நான் போய் பாத்துட்டு வரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படிங்கிறான். நான் ஏன் வெயிட் பண்ணும், நீ வேணா போய் பாக்குறதுனா பாரு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். ஒருவேளை கதவு லாக் ஆயிடுச்சுன்னா யார் திறந்து விடுறது, நான் போய் பாத்துட்டு மட்டும் வரேன் அப்படிங்கிறான். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு அப்படின்னு கேக்குறான். சரி, நீ இவ்வளவு நின்னுகிட்டே இருக்கா கதவு கிட்ட பேகோட மாட்டிக்கிட்டு. இவன் போனவன் வரவே இல்லைங்க. இவன் என்னாச்சு, வரவே இல்லையே வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு இவளும் ஃபாலோ பண்ணி போறான் அந்த ரூமுக்குள்ள. அவனோட குரலையும் காணும், அவன் ஆளையும் காணும். அவன் பேரை சொல்லி அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா. இவன் எங்கேயோ அவன் குரல் கேக்குது. ஒருவேளை இந்த பாதாளத்துலதான் விழுந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பாதாளத்துல தைரியத்தை வர வளைச்சிக்கிட்டு இறங்கி போய் அவனை ஹெல்ப் பண்ணிட்டு போறான். அவனும் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறான், ஆனா அவனோட சத்தம் எங்கேயோ கேக்குது. கொஞ்சம் தூரம் போனவ திடீர்னு யாரோ ஊர்ந்து வர மாதிரி இருக்கு, பயந்துடுறா. வேற யாரும் இல்ல, அவன் தாங்க சத்தமோட சத்தமோட தான் இங்க யாரோ இருக்காங்க, யாரோ இருக்காங்கன்னு சொல்ல இவ அதை கேட்கல. வா ஓடி போயிடலாம், வா ஓடி போயிடலாங்கிறான். இல்ல இல்ல, இந்த பக்கமா ஒளிஞ்சுக்கலாம், இந்த சைடு தான் போனாங்க, வந்தாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவ எதையும் கேட்கல. நான் இந்த வழியா தான் வந்தேன், யாரும் இல்ல வர வழியில, வா எஸ்கேப் ஆகி ஓடலாம் அப்படின்னு சொன்னோன்னு திடீர்னு பார்த்தா அங்க ஒரு உருவம் உடம்புல ஒட்டு துணி இல்லாம கோரமான முகத்தை வச்சுக்கிட்டு வருங்க. வந்து அவனை பிடிச்சு அப்படியே செவுத்திலே மோதுது. அதே இடத்துல அவன் சட்னி ஆகி காலி ஆயிடுறான். அதிர்ச்சியில பாத்துட்டு இருந்த ஹீரோயினுக்கு ஒன்னும் பண்ண முடியல, அதோட அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் காட்டுறாங்க ஒரு பைலட்டு, அவனுக்கு ஜாலியா காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு கால் வருதுங்க. அந்த கால்ல இவன் பைலட்டா வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான். அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவனுக்கு வேலையும் போயிடுது, என்கொயரியும் வச்சிருக்காங்க. சரின்ட்டு அவன் ரொம்ப ஃபெடப்பானவன் என்கொயரியை போய் அட்டன் பண்றான். என்கொயரி அட்டன் பண்ணோன்னா, நான் வெளியூருக்கு போறேன், எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, இல்ல அது மாதிரிலாம் நீ போக கூடாது, உனக்கு இதுக்கு மேலேயும் ஏதாவது என்கொயரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன் இன்னும் ஏதாவது அரஸ்ட் கிரஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வரான். மேபி இருந்தாலும் இருக்கலாம், நீ ஊரை விட்டு வெளில போகாதனா, இல்ல எனக்கு ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவன் கிளம்புறான். கிளம்பி வந்தவன் நேரம் இந்த வீட்டுக்கு தாங்க வராங்க. இந்த வீட்டை இவனுக்கும் வாடகைக்கு விட்டுருக்காங்க. வந்தவன் உள்ள வந்து பார்த்தோன்னே ரெண்டு பேரோட பேக்ஸும் இருக்கும் இல்லையா, யாருக்கும் கால் பண்ணி நீங்க எனக்கு வாடகைக்கு விட்டீங்க, ஆனா இங்க வந்து பார்த்தா ட்ராஷா இருக்கு, எல்லாரும் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க, ஹோம் மேடு கிளீன் பண்றவங்க யாரும் இல்லையா அப்படின்னு கேக்குறான். இல்லங்க, இதுக்கு முன்னாடி தங்கினவங்க அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம், நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் ஹோம் மேட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. இவன் என்ன பண்றான், உள்ள போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுக்கு ஒரு கதவுக்கு முட்டு கொடுத்து வச்சிருக்காங்க, ஏன்னா இவ கீழே இறங்கி போகும்போது கதவு சாத்திடக்கூடாதுன்ட்டு கதவு ஓபன் பண்ணி ஒரு ஸ்டூல முட்டு கொடுத்துட்டு இறங்கி போயிருப்பா. அந்த ஸ்டூல இந்த பைத்தியம் எடுத்துரும். எடுத்துட்டு கதவையும் சாத்தி விட்டுட்டு அவன் பாட்டுல ஜாலியா அந்த வீட்டுல இருக்கான். அந்த பார்த்தவனுக்கு இந்த பெட்டியில என்ன இருக்கு அது என்ன இருக்குன்ட்டு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி தூக்கி தூக்கி போடுறான். சரி, ஏதாவது லேப்டாப்பாவது கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறான். அவளோட பேக்ல லேப்டாப் இருக்கு, அதை எடுத்து சர்ச் பண்ணி பாக்குறான். இவனோட கேஸ் விஷயமாவும் சர்ச் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் வெளியில போறான். வெளியில போயிட்டு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றான். ஏண்டா உன்னை பத்தி இன்டர்நெட்ல பயங்கர தப்பா போட்டிருக்காங்க, என்ன பண்ண போறேன்னு என்ன பண்றதுன்னே தெரியல, அவள்கிட்ட கன்வீன்சிங்கா பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்றதை தவிர வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி ஃபுல் போதையை போட்டுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கீழே இறங்கி போய் பாக்குறாங்க, அந்த பேஸ்மெண்ட் கதவு ஏன் ஓபன் ஆகி இருந்துச்சு, யாரு முட்டு கொடுத்துட்டு கீழே இறங்கினாங்க அப்படின்ற மாதிரி. இவனும் அதே மாதிரி அந்த ரோப்பை கண்டுபிடிக்கிறான். அதை இழுத்தவன கதவு திறக்குது. திறந்தவனுக்கு பயம் வந்துருது, கடகடகடகன்னு மேல ஏறி வந்துடுறான். வந்துட்டு அங்க இருக்க வீடுங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. ஒரு வீடு இருந்தா அதுக்கு அடியில பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு போகும், எவ்வளவு தூரத்துல கட்டலாம் அப்படிங்கிற ஒரு கூகுள் சர்ச் பண்ணிட்டு ஒரு டேப் எடுத்துக்கிட்டு அளந்துகிட்டே போறாங்க. போனவனுக்கு அந்த குகையும் தெரியுது. குகையில இறங்கி
வா இங்கே ஒரு குகை இருக்கா, இதையும் அளந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அளந்து கீழே படியில இறங்கி போயிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் அளந்துட்டு போயிருப்பான். அங்க போய் பார்த்தா நிறைய நாய்க்கூண்டு மரம்லாம் இருக்கு. என்னது இதெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் இன்னும் அளந்து போயிட்டே இருக்கான். உள்ள போனோன்னு ஒரு ரூம்ல மட்டும் லைட் எரியற மாதிரி இருக்கு. எட்டி பார்த்தா ஒரு டிவி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த டிவியில குழந்தைங்களுக்கு எப்படி பால் கொடுக்கறது, தாய்ப்பால் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் போயிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப அந்த நியூஸ் மட்டும் தாங்க போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இவன் அளந்துகிட்டே போனா இல்லைங்களா டேப்பு, அதை யாரோ எடுத்து விட்ட மாதிரி இருக்கு. அதை அப்படியே சுருட்டிக்கிட்டு அவன் கை கிட்ட வந்தோன்னு திரும்ப யாரோ அந்த டேப்பு பிடிச்சி வேகமா இழுக்கிற மாதிரி இருந்தோன்னு விட்டுறான். அவன் ஆல்ரெடி கையில ஒரு டார்ச் லைட்டையும் கத்தியை எடுத்துட்டு போயிருப்பான். அந்த டார்ச் லைட் வழியா பாக்குறான், யாரோ விகாரமா அப்படியே கத்திக்கிட்டு அவனை நோக்கி வர மாதிரியே இருக்கு. அந்த வெளிச்சத்துல அவன் பாக்குறான் ஒரு லேடியோட உருவம் அவனை பயங்கரமா துரத்திக்கிட்டு இருக்கு. அவன் ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், ஓடுனவன் வேற வழியா ஓடிடுறான் இந்த தடவை. ஏன்னா அடியில பெரிய பெரிய குகைகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு இருக்கு. போனவன் பெரிய குழியில விழுந்துடுறாங்க. இவன் குழியில விழுந்தவன மேல இருக்கு கதவு சாத்திடுது. யாரையோ டிராப் பண்ணி பிடிக்கிற மாதிரி யாரோ புடிச்சிட்டாங்க. டக்குன்னு பார்த்தா பக்கத்துல யாரோ உசு உசுன்னு சத்தம் கேட்டோன்னா யாருன்னு பாக்குறான் அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல ஹீரோயின். அவளும் ஆல்ரெடி இந்த குழிக்குள்ளதான் விழுந்து கிடக்குறா. அங்க கட் பண்ணி முன்னொரு காலத்தில் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடம் இதே ஏரியா எவ்வளவு பசுமையா அழகா வரிசையான வீடுகளோட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட இதே வீடு இருக்கு இல்லைங்களா, இதுல ஒரு ஆளு வெளியில வந்து ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க போனவன் என்ன வாங்குறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். டைப்பர் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். டைப்பர் கொடுத்த சூப்பர் மார்க்கெட் லேடி, எங்க குழந்தை பிறந்திருக்கு, உங்களுக்கு எந்த லிஸ்டும் கொடுத்து அனுப்பலையா, உங்க ஒய்ஃப் கிட்ட எதுவும் கேக்கலையா நீங்க வரும்போது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு அப்படியே ஒண்ணும் பேசாம நின்னுட்டு இருக்காரு. சரி குழந்தைக்கு ஒரு பாம்பர்ஸ் வாங்கிக்கோங்க, மீதிய லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வாங்க நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இவன் பில்லு போட்டுட்டு வெளியில வந்தவன் கார்ல ஏறி உட்காந்தவன் ஆப்போசிட்ல இதே ஏரியாவை சேர்ந்த ஒரு லேடி கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க அதே சூப்பர் மார்க்கெட்ல இருந்து. அவளை ஃபாலோ பண்றான். அவ வீடு எங்க இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறான். டக்குன்னு இந்த பைப்பு பிளம்பர் வேலை செய்யற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு அவ வீட்டுக்குள்ள நுழையறாங்க. பக்கத்து வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்க மாதிரி சொன்னாங்க. உங்க வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நான் செக் பண்ணிட்டு போயிடுறேன் மேடம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ள போனவன் தண்ணியை மட்டும் திறந்து விட்டுட்டு கிச்சன்ல இருக்கிற ஜன்னலோட லாக்கை மட்டும் ஓபன் பண்ணி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. நேரா வீட்டுக்கு வந்தவன் அவ வீட்டுக்கு பக்கத்துல வசிச்சிட்டு இருக்க நெய்பர் வந்து, நாங்க ஊரோட கிளம்புறோம், எனக்கு இந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசே வரல, இருந்தாலும் எனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதுனால நான் போக வேண்டிய சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவங்கிட்டயும் பெருசா இவன் மூஞ்சி கொடுத்து பேசல. ஏன்னா வீட்டுக்குள்ள போனவனோட வீட்டை காட்டுறாங்க. அந்த காலத்து கெட்டப்ல அப்படியே இந்த வீடு இருக்கு. இவனும் நேரா ஹால் எல்லாம் கிராஸ் பண்ணி கடைசியா இருக்கிற அந்த பேஸ்மெண்ட் ரூமை தாங்க ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். உள்ள போனா யாரோ ஒரு பொண்ணு கத்துற சத்தம் தான் கேக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவன் ஒரு சீரியல் கில்லருங்க. அதனாலதான் நாய் கூண்டு மாதிரி நிறைய கூண்டுகள்லாம் வச்சிருக்கான். இங்க இருக்க பெண்கள் எல்லாம் கடத்திட்டு வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி கொள்றதுதான் இவனோட வேலை. இதுல யாரோ ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் குழிக்குள்ள இருக்காங்க இல்லையா. அந்த சமயத்துல அந்த லேடி அது ஒரு பெரிய ஃபீடிங் பாட்டில் எடுத்துட்டு வந்து அதுல தாய்ப்பாலை ஃபில் பண்ணி இவங்கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லுது. கையை மட்டும் விட்டு இவன் அதை குடிக்கிறதுக்கு விருப்பமே இல்ல. அந்த அளவுக்கு அந்த ஃபீடிங் பாட்டில ஃபுல்லா முடியா இருக்கு, பயங்கர ஸ்மெல்லா இருக்கு. இது எப்படி குடிக்கிறது அப்படின்ட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். டக்குன்னு அந்த ஃபீடிங் பாட்டில இவகிட்ட நீட்டுது. இவ அதை குழந்தை மாதிரி குடிச்சிடுறான். திரும்ப அவங்கிட்ட நீட்டினோட அவன் குடிக்கிற கோவப்பட்டது அந்த கேட்டை ஓபன் பண்ணிட்டு கடகடன் கீழே இறங்கி வந்து அவனை புடிச்சு இழுத்துக்கிட்டு மேல போயிருது. அந்த வயசான தாய் கிழவியால இந்த பள்ளத்துல இருந்து ஒரு மனுஷனைய தூக்கிட்டு மேலே ஏற முடியுது, நம்மளால ஏன் ஏற முடியாதுன்னு முயற்சி பண்ணி அந்த பள்ளத்துல இருந்து மேலே ஏறி வராவ. ஹீரோயின் வெளியில வந்து பாக்குறான். அவனை தர தரன்னு எழுத்துட்டு போச்சு இல்லைங்களா, அது ரூம்ல உட்கார வச்சு உனக்கு ஸ்ட்ரெயிட்டாவே தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுது. அதோட நினைப்பு என்னன்னா இங்க இருக்க இந்த ரெண்டு பேரும் அதோட குழந்தைன்னு நினைச்சுக்கிச்சு. இவன் விட்டுட்டு போன அந்த டார்ச்சையும் அந்த கத்தியும் எடுத்துக்கிட்டு இவன் அப்படியே ஃபாலோ பண்ணி வர. அந்த சமயத்துல இவன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. கொஞ்சம் தூரம் போயிருப்பா இவன் அளந்துட்டு வந்தா இல்லைங்களா டேப், அதை யாரோ சரசரன்னு இழுக்கிற மாதிரி இருக்கு. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு படப்படப்படன்னு மேலே ஏறி ஓடுறான். இவளோட போராத காலம் அவன் தான் கதவுல இருக்கிற அந்த சேர எடுத்துட்டான் இல்லைங்களா, கதவு முடிக்குச்சு. கதவை எவ்வளவோ ட்ரை பண்ணியும் திறக்க முடியும். டக்குன்னு கீழே இறங்கி வந்த அதே பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியில பாக்க முடியும் இல்லைங்களா. அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியில தப்பிச்சு வரா. அவளோட உடம்பு பாதி வந்திருக்குங்க. நல்ல வேலை ஒருத்தன் துரத்திட்டு வந்தான் இல்லைங்களா, இந்த வீட்டுக்குள்ள போகாத போகாதன்ட்டு அவன் ஓடி வந்து இவள வெளியில இழுத்துறான். அவன் வெளியில இழுக்க கரெக்டா அந்த தாய் கிழவி வந்து இவளை பிடிக்க வரா. வெளியில இருக்கவனுக்கு நல்லா தெரியும் இங்க ஹாரரான ஒரு தாய் கிழவியும் ஒரு கிழவனும் இருந்துகிட்டு வரவங்களெல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு இந்த ஏரியாவே மொத்தமா முடிச்சிருப்பாங்க.
ஆடுறேன் அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டே இருக்கா. அங்க ஒரு பேட்ரோல் நிக்குதுங்க. இவ எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறா. அங்க இருக்கவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏன்னா இவளோட கோலம் அப்படி இருக்கு. சரின்னு ஒரு வழியா ரெண்டு போலீஸ்காரவங்க இந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க உள்ள ஓபன் பண்ணி போக முடியாத அளவுக்கு இருக்கு இல்லைங்களா, கீயும் இல்ல எதுவும் இல்ல. அந்த சமயத்துல இன்னொரு போலீஸ்கார, வேற இடத்துல ஒரு கேஸ் நடந்துருச்சு, நம்மள அவசரமா வர சொன்னாங்க, வா போலாம் அப்படிங்க டக்குன்னு கீழே இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் ஆபீசரும் காருக்குள்ள ஏறி உள்ள போயிடுறாங்க. இவ வேற வழி இல்லாம அவனை எப்படியாவது காப்பாத்தணும், உள்ள மாட்டிக்கிட்டானேன்ட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல உள்ள காட்டுறாங்க, உள்ள அவன் உடனே அந்த டேபிள் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அந்த டேபிள நவுத்தி பக்கத்துல வைக்கிறான். அது அந்த டேபிள ஓபன் பண்ணி அந்த டிரால ஏதோ தேடிட்டு இருக்கு. அந்த செகண்ட்ல இவன் என்ன பண்றான், ஓடிட்டு இருக்க டேப் ரெக்கார்டரை பாக்குறான். அதுக்கு பக்கத்துல நிறைய கேசட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு கேசட்ஸ்லயும் பெண்களோட பேர் மட்டும்தான் எழுதியிருக்கு. என்ன கேசட்டா இருக்கும், இவ்வளவு கேசட் இருக்கு அப்படின்ட்டு ஆல்ரெடி அந்த விசிடி ரெக்கார்டர்ல ஒரு கேசட் இருக்கும், அதையே அவன் பிளே பண்ணி பாக்குறான். அந்த அளவுக்கு இவன் கொடூரமா கொலை பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி பாக்குறதே இவனோட வேலை. ஒரு சீரியல் கில்லர் இல்லைங்களா, அதை பார்த்தவன் திரும்பி நீ ஒரு சீரியல் கில்லரா அப்படின்னு கேக்குறதுக்குள்ள அந்த கிழம் அந்த டிரால இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுது. அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவன் வெளியில வந்தவன் இந்த பக்கம் தைரியமா ஹீரோயின் அவனை காப்பாத்தியே ஆகணும்ட்டு கையில அந்த டார்ச் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி போறா. அந்த சமயத்துல டார்ச் சரியா எரியாததுனால அதை தட்டிக்கிட்டே போறா. இவன் என்ன பண்றான், துப்பாக்கி எடுத்துட்டு வந்தவன் அந்த தாய் கழுவிதான் துரத்துதுன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து பொட்டுன்னு சுட்டுறாங்க. குத்து இருமா கொலை இருமா கொடுக்கறவள அப்படியே தூக்கிட்டு வெளியில வந்துடுறான். பரவாயில்ல, அவளுக்கு அந்த அளவுக்கு அடிபடல. வெளியில இருக்கவன் இவங்க ரெண்டு பேரையும் தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இங்க நடந்த கதைகள் மொத்தத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல வெறியான தாய்க்கழுவி அந்த வீட்டை விட்டே வெளியில வந்துடுறான். வந்தவங்க அந்த கதவை சாத்தாம வந்துடுறாங்க. இந்த பக்கம் இவங்க மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்னாலதான் இந்த காயம் உண்டாச்சு, நான் இவளை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும், இல்லனா இது ஒரு பெரிய பாவம் ஆயிடும், ஆல்ரெடி நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன், இவளை காப்பாத்தணும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரத்துல உன்னால எங்கேயும் போக முடியாது, வேற எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்காத, இங்கே இரு அப்படிங்க. ஏன் இந்த இடத்துக்கு அந்த தாய்க்கழுவி வரமாட்டாளா அப்படின்னு கேட்க, 15 வருஷமா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், அந்த தாய்க்கழுவி இங்கெல்லாம் வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி வாய் மூடலங்க. பின்னாடி இருக்க சோத்தை உடச்சுக்கிட்டு உள்ள வந்து அந்த சொல்லிட்டு இருந்த அந்த கருப்பனோட கைய பிச்சு தனியா எடுத்துடுறா. இதை பார்த்த இவங்க ரெண்டு பேரும் தலை தெறிக்க அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. பிச்ச கையாலே அந்த கருப்பனை அடிச்சே கொள்ளுது அந்த தாய்க்கழுவி. இவங்க ஓடினவங்க அங்க ஒரு டேங்க் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு மேல ஏறிடுறாங்க. இதுவும் விடாம துரத்துக்கிட்டு மேல ஏறுது. மேல ஏறணும்னு எனக்கு உன் குழந்தை தானே வேணும், இந்தா உன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்கிற அந்த பொண்ணை புடிச்சு இவன் தள்ளி விட்டுறான். தள்ளி விட்ட வேகத்துக்கு நம்மளோட குழந்தை கீழே விழுகுதுன்ட்டு ஒரு தாய் பாசத்துல அந்த கிழவியும் டக்குன்னு குதிச்சு அவளை காப்பாத்த நினைக்குது. மேல இருந்து காட்டுறான். ரெண்டு பேரும் கீழே இறந்த நெல்லில கிடக்குறாங்க. கடகடன் கீழே இறங்கி போனவன் அப்படியே அதிர்ச்சி ஆயிரும், ஏன்னா அடிப்பட்டது தாய் கிழவிக்குதான், அது அந்த வேகத்துக்கு பாஞ்சு அவளை காப்பாத்திருக்கு என்னோட குழந்தைன்னு நினைச்சு. கீழே இறங்கி வந்தவன் அவளை மட்டும் கூட்டிக்கிட்டு வா போலாம் டக்குன்னு போயிடலாம் அப்படிங்கிறான். என்னால எழுந்து நடக்க முடியாது, கால் எல்லாம் பயங்கரமா அடிபட்டுருச்சுன்னு சொல்ல நான் இருக்கேன், அவனை கூட்டிட்டு போறேன்ட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. டக்குன்னு இந்த தாய்க்கழுவி எழுந்து அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ரெண்டு கண்ணையும் நொல்லையாக்கிடுது. அது மட்டும் இல்ல, அவன் தலையவே ரெண்டா பிச்சிருதுங்க. அந்த அளவுக்கு வெறி, நாடி நரம்புகள்ல ஊறி போன வெறி இந்த கழுவிக்கு. அவனை காலி பண்ணிட்டு இவ எழுந்துக்க முடியாம கீழே கிடக்குறா இல்லைங்களா, இவ கிட்ட பொறுமையா வருது. ஆனா அதோட கண்ணுக்கு இவ ஒரு குழந்தை மாதிரிதான் தெரியுது. மை பேபின்னு சொல்லிட்டு இவளுக்கு அடிபட்டுருச்சு இல்லைங்களா, ரொம்ப பாசமா தடவி கொடுக்குது. இவளுக்கு வேற வழியே இல்ல. கண் எடுத்து அந்த தாய்க்கழுவி நேரம் நீட்டும் போது அது வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுது சைகையில. நாங்க வர முடியாது அப்படின்னு சொன்னவ அந்த கிழவிய சுட போறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிழவி ஆசீர்வாதமும் பண்ணுது. அடுத்த செகண்ட் சுட்டு கொண்டுறா. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த ஹாரர் படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.